ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் இருக்கிறார். வணக்கம் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் உலகம் முழுவதுமே கொரோனா பாதிப்பால் எல்லாமே முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவில் 28 நாட்கள் கழித்து இன்னமும் ஊரடங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 நாள் ஊரடங்கு, ஒரு தளர்வு கிடைக்கும் 20ஆம் தேதிக்கு பிறகு, ஒரு சில பணி மட்டும் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலது அறிவிப்பு கொடுத்தாரு பிரதமர் மோடி அவர்கள். ஆனா மாநில அரசுகள் வந்து அதுல நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால, முரண் இருந்ததுனால இந்த கொரோனா பரவல் சமூக பரவலா மாறிடக்கூடாது என்பதற்காக அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. மே 3ஆம் தேதி வரை ஊரடங்குல தான் இருந்துட்டு. என்னென்ன பாதிப்புகளை வியாபாரிகள் சங்கத்தினர், அதாவது வியாபாரிகள் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கீங்க? அத்தியாவசிய பொருட்கள் கடைகள்லாம் திறக்க தானே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு இப்போ? இல்ல, அத்தியாவசிய பொருட்களினுடைய கடைகள் வந்து இப்ப திறந்தா இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு தொற்றா மாறிடக்கூடாதுன்றதுனால அரசு எடுத்திருக்க இந்த முடிவு வந்து நாங்க வரவேற்கிறோம். ஆனா வந்து மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும், நான் மக்களுக்கும் நான் அரசாங்கத்துக்கும் நடுவில் வியாபாரிகளாக நாங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது தூணா இருந்து இந்த வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம எளிய முறையில கிடைக்கிறதுக்கும், மக்கள் வந்து பசி பஞ்சத்துல அடிபடாம இருக்கிறதுக்கும், இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு பொருட்களை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நிலையில இப்ப பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுங்க கட்டணத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. அதாவது வந்து இன்னைக்கு வந்து போக்குவரத்து பாத்தீங்கன்னா வேற எந்த வண்டியுமே ஓடல. இன்னைக்கு விவசாய பொருட்களையும் வணிகர்களோட வண்டியை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல சுங்க கட்டணத்தை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தளர்வுன்ற பேர்ல அரசாங்கம் தனக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறதுக்காக தான் இந்த தளர்வுன்ற பேரை சொல்லி சுங்க கட்டணத்தை திறந்திருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா மற்றபடி வேற எந்த தளர்வுமே நம்ம கொடுக்கல. கடந்த 20 நாட்களா 27 நாட்களா இருந்த அந்த ஊரடங்கு சமயத்துல இந்த டோல் பிளாசாவில வந்து கட்டணம் கிடையாது, அப்படியேதான் போயிட்டு வந்த வாகனம் இப்ப கட்டணத்துக்கு உட்பட்டு இருக்கு. அது கட்டணத்துக்கு உட்பட்டது எப்படின்னா, சில தளர்வுகள் இருக்கும், நிறைய வாகனங்கள் பயணிக்க சொல்லிட்டு இருந்தாங்க, கட்டுமான பணிகள் எல்லாம் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க. இல்ல, அதுதான் நாங்க சொல்ல வரோம். என்னன்னா இப்ப தளர்வுகள் இருக்குன்னு, நாங்க கட்டுமான பணியாளர்கள் தளர்வு அது இது, ஆனா எந்த ஒரு தளர்வுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சுங்க கட்டணத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கணும்ல. ஆனா அதை க்ளோஸ் பண்ணாம இன்னைக்கு எந்த வண்டி வருது, ஒரு தக்காளி வண்டியும் ஒரு வெங்காய வண்டி, விவசாயிகள்ட்ட இருந்து ஏத்திட்டு வர காய்கறி பொருள் வண்டி, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களுக்கான வண்டி மட்டும் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சுங்க கட்டணம் வசூலிக்கும் போது அது தேவையில்லாத ஒரு பாரம் ஏறும். எங்க ஏறும் அது? விலைவாசி மேலதான் போய் ஏறுமே தவிர்த்து மக்கள் தலையில தான் போய் விழும். அது அரசாங்கத்துக்கு தான் அதிருப்தியா வரும். இதை அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சுங்க கட்டணத்தை வசூலிக்கிறத வாபஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னு வச்சோம், இப்ப இந்த இஎம்ஐ பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. கடந்த மாதங்கள்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைத்து ஸ்டேட்டுடைய முதலமைச்சர்களும் நம்ம இந்தியாவுடைய பிரதமரும் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி கவர்னரான திரு சக்திகாந்த தாஸ் அவர்களும் எல்லா இஎம்ஐல இருந்தும் விலக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு தனியார் வங்கியும் அதை மதிச்ச மாதிரியே தெரியல. இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, கன்னியாகுமரி கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களை வந்து தொடர்ந்து இஎம்ஐ கேட்டு வசூல் பண்ண சொல்லி சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போ வந்து அரசாங்கம் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது மக்களை வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு? ஒரு பக்கம் ஊரடங்குன்ற பேர்ல மக்கள் வந்து அரசாங்கம் சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கம் மக்களுக்காக என்ன இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ ரீதியா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்களே தவிர்த்து, ஆனா எளிய மக்களுக்கான உணவாதாரத்திலயோ இல்ல வியாபாரிகள் படும் துன்பத்திலயோ, இப்ப நாளைக்கு கடை திறந்த உடனே இன்னைக்கு வந்து வெறும் காய்கறி கடையும் மளிகை கடையும் மட்டும் தான் நம்ம வந்து திறந்து வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு செருப்பு கடை, இல்ல ஒரு துணி கடை, ஒரு பாத்திர கடை, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு செருப்பு, எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து லாக்டவுன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கடைக்காரன் திறந்தவொடனே கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அது பல சிக்கல்கள் இருக்காங்க. அதுக்காக அரசாங்கம் என்ன வழிவகை பண்ண போகுது? அது வந்து இது வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையிலயுமே பிரதமரும் முதலமைச்சரும் அதை சொல்லவே இல்லை. வருங்காலத்துல என்ன நாங்க பண்ண போறோம், என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அதாவது இப்ப வந்து ஒரு மக்கள் வந்து எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து அரசோடு கை கோர்த்து இந்த கொரோனாவில இருந்து விடுபட வேண்டும். ஏன்னா கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும், அதனுடைய வீரியம் தெரியும். இப்ப இந்த நேரத்துல நம்ம அரசோட கை கோர்த்து வீட்டுல இருக்கணும்னா உங்களுக்கு வியாபாரிகளுக்கு என்ன வந்து பண்ணணும் அரசாங்கம், அதை சொல்லுங்க. இல்ல இல்ல, வியாபாரிகளுக்குள்ளே இல்ல, நாங்க என்ன சொல்லணும்னா, அடித்தட்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, வியாபாரிக்கு, எல்லாருக்கும் தான் தேவைன்றோம். ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் கரண்ட் பில்ல இருந்து ஒரு 3 மாசம் நீங்க தள்ளி கேட்டுங்க அப்படின்ற வார்த்தையை கூட இது வரைக்கும் அரசாங்கம் வந்து நமக்கு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க லாஸ்ட் டைம், டெட் எண்டு அந்த தேதி முடிஞ்சோன்னு கேட்டீங்க, அது வரைக்கும் ஃபீஸ் கேரியர் புடுங்க மாட்டாங்க. போன மாசம் பில்லையே கேட்டுங்க. இப்ப வந்து நிறைய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா, போன மாசம் கிட்டத்தட்ட பெரிய பெரிய கம்பெனிகள் 10,000-15,000 கூட கட்டிருப்பாங்க. மே 3ஆம் தேதி வரைக்கும் மின்சாரம் கட்டணம் வந்து கட்ட தேவையில்லை, அதற்கு பிறகு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுவே ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்கல்ல அரசாங்கம். 3ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க 4ஆம் தேதி தான் வேலைக்கே போவீங்க. 4ஆம் தேதி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்களா, இல்ல மத்த விஷயங்களை பாப்பீங்களா, இல்ல எடுத்தவன ஒரு 4,000-5,000 போய் கரண்ட் பில் கட்டுவீங்களா, இல்ல கட்டுறதுக்குரிய பணம் எங்க இருந்து வரும்? இன்னைக்கு வேலைக்கு போகாம நிறைய பேர் சம்பளம் வராம இருக்காங்க. நிறைய தனியார் கம்பெனிகள்ல வந்து இன்னைக்கு வந்து சம்பளம் போட முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கம் வந்து சம்பளம் போட சொல்லுது. எப்படி ஒரு கம்பெனி இயங்காம
ஊழியர்களுக்கு வந்து எப்படி சம்பளம் போட முடியும், அதான் ஒரு மாசம் போடல, இப்ப அரசாங்கமே ரெண்டாவது மாசம் போட திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய தனியார் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க, ஆனா என்ன சொல்லிட்டாங்க, வேலைக்கு வந்தாதான் சம்பளம் இருக்காங்க. ஏன் பத்திரிகை துறையிலேயே நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்காங்க, ஆனா இப்ப இன்னைக்கு என்னன்னா லாக்டவுன்ல வந்து வேலை செய்யணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு உட்பட்டுருக்காங்க. எல்லா நிர்வாகமே முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யாம நம்ம சம்பளம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்க ஊழியர்களுக்கு எப்படி ஒரு தனியார் நிர்வாகம் கொடுக்கும்? நீங்க மே 3க்கு அப்புறம் நீங்க கரண்ட் பில் கட்டுங்கன்னு சொல்றீங்க, இத்தனை நாள் கிட்டத்தட்ட 45 நாள் வீட்டுல இருந்த ஒரு குடும்ப தலைவரால ஒரு மறுநாள் போய் எப்படி வீட்டு கரண்ட் பில் கட்ட முடியும், இல்ல வீட்டு வாடகை கொடுக்குறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கம் இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதாவது வந்து அந்த அவங்களோட டெட்லைன்ல வரைக்கும் போறாங்களே தவிர, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கான விஷயங்களை வந்து என்ன நல்லா சிந்திக்கணும். அதாவது வந்து அடித்தட்டு மக்கள் இன்னும் பசி பட்டினியில நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, அவர்களுக்கான உணவு தேவை இருக்குது. அம்மா உணவகத்துல குறைஞ்சபட்சம் வர மே 3 வரைக்குமாவது உணவுகளை வந்து இலவசமா கொடுக்கலாம். அது அரசாங்கம் செய்ய முடிஞ்சதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே தவிர, செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்கல. சார் இல்ல, நீங்க மக்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு வியாபாரிகள் பிரதிநிதித்துவமா நான் ஒரு பிரதிநிதியா பாக்குறேன். வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அத்தியாவசிய பொருட்கள் மளிகை கடைகள் எல்லாம் திறக்க சொல்லியிருக்காங்க, 1 மணி வரை செயல்படலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது சரிங்களா. அப்படின்னும் போது பெருமளவு பாதிப்பு வியாபாரிகளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இது வந்து இது தவறான கருத்து. என்னன்னா வந்து தமிழகத்துல வெறும் மளிகை கடை காய்கறி வச்சிருக்கவங்க ஒரு 15-20% மட்டும் தான் இருப்பாங்க, மீதி 80% வியாபாரிகளோட நிலைமை அவங்க எல்லாரும் வீட்டுல லாக்டவுன்ல தான் இருக்காங்க. நீங்க மளிகை கடை காய்கறி கடைக்காரங்க மட்டும் தான் வியாபாரிங்கன்னு கணக்கெடுத்தீங்கன்னா மீதி 80% வியாபாரிங்க இருக்காங்களே, இவங்க வந்து ஒரு 20% கேட்டகரியில முடிஞ்சு போயிருவாங்க. ஒரு மிக்சி ரிப்பேர் பண்றவரு, ஒரு சலூன் கடை வச்சிருக்கவரு, ஒரு சாதாரண ஒரு டீ கடை வச்சு நடத்துறவரு, ஒரு பேக்கரி வச்சு நடத்துறவரு, இவங்களோட நிலைமை, ஒரு செருப்பு கடை வச்சிருக்கவரு, செருப்பு தைக்கிறவரு, இவங்களோட நிலைமைக்குலாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா கடையுமே லாக்டவுன்ல கிட்டத்தட்ட 40 நாளா நீங்க மூட்டு வீட்டுல மூடிட்டு இருக்கும் போது எல்லா நிறுவனத்திலயும் ஒரு 5-6 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு நிறுவனத்துல வெளியூருக்கு போனவங்களால அங்கிருந்து இங்க வர முடியல. இப்ப பேக்கரியை திறக்க சொல்றாங்க, நிறைய பேக்கரி இன்னும் திறக்காம இருக்க காரணம் என்னன்னா வெளியூருக்கு போன பணியாளர்களால இங்க வர முடியல. தனியார் போக்குவரத்தும் கிடையாது, பொது போக்குவரத்து நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க வேலைகளை ஆரம்பிங்கன்றது வந்து மூடத்தனம். இது வந்து அதாவது வந்து மக்களை ஏமாற்றும் வேலையில தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து தெளிவான பொருளாதார ரீதியா என்ன பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் வியாபாரிகள்? இல்ல, பொருளாதார ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்து நம்ம சம்பாதிச்சுதான் வருமானம், வீட்டு வாடகை, கடை வாடகை, கரண்ட் பில்லு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை 2 மாதம் நம்ம கொடுத்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட இதனுடைய தாக்கம் வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும். உங்களுக்கு வங்கியில நடக்கிற டிரான்சாக்சன் நின்று போச்சு, கவர்மெண்ட் கட்டுற ஜிஎஸ்டி நின்று போச்சு, தனியார் முறையில அவங்களோட வருமானம், தனிப்பட்ட தனிநபருடைய வருமானம் முற்றிலுமா கிட்டத்தட்ட 50 நாள் பாதிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு வேலை போகுன்றது மிகுந்த சிக்கல்ல இருக்கு. லாக்டவுன் முடிஞ்ச உடனே வியாபாரம் வந்து பழைய மாதிரி இருக்குமா, வியாபாரம் தொய்வு ஏற்படுமான்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இப்படி பல சிக்கல்களை இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வு வந்து இது வரைக்குமே அரசாங்கம் எதுவுமே சொல்லல. அப்படி இல்லாத சொல்லாத பட்சத்தில் நீங்க கரண்ட் பில்ல 3ஆம் தேதி கட்டுங்க, இந்த கடையை, அதாவது வந்து ஒரு விஷயத்த தெளிவா வந்து சொல்லல இது வரைக்கும். என்ன நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு 3 மாசம் உங்களுக்கு வந்து நாங்க கரண்ட் பில்ல இருந்து விலக்களிக்கிறோம். இந்த இஎம்ஐ வந்து இப்ப பெரிய ஏமாற்று வேலை. அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட வியாபாரிகளை ஏமாற்றிச்சுன்னு தான் நாங்க சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தனியார் ஓட்டுநர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஒரு 10 வண்டி இருக்கும் தனியார் கார் கம்பெனிக்காரங்க. இப்ப இந்த ஓலால ஓட்டுறவங்க எல்லாம் 1 வண்டி 2 வண்டி வச்சிருப்பாங்க, எல்லாருமே இஎம்ஐ கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் வங்கியில லோன் வாங்கியிருப்பாரு கடைக்காரு, இப்ப கடையை மூடி வச்சுட்டு அவரை வந்து லோன் கட்ட சொல்லுவாங்க, பிசினஸ் லோன் வாங்கி வச்சிருவாங்க. இப்ப தனியார் வங்கி எல்லாம் பெரிய பிரச்சனை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை ஒரு பேட்டிலையும் நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த இஎம்ஐ பொறுத்தவரையில ஆர்பிஐ சொன்னது வந்து நீங்க வந்து ஒரு கோரிக்கை ரெக்வஸ்ட் தான் கொடுத்தாங்க வங்கிகளுக்கு, அவங்க கட்டளை இடல ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. வங்கிகள் பரிசீலிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர எந்த வங்கிகளையும் அவங்க கட்டாயப்படுத்தல, அவங்க ஆர்டர் போடல. ஆர்பிஐ எந்த வங்கிக்கும் ஆர்டர் எல்லாம் போடல. அது அப்ப இது வந்து பெரிய ஒரு இது வந்து பெரிய ஏமாத்து வேலை இல்ல. அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க வந்து எந்த வங்கி வேற 3 மாசம் இஎம்ஐ கட்ட தேவைன்னு சொல்றாரு. இந்தியாவுடைய பிரதமர் சொல்றாரு, ரிசர்வ் வங்கியோட கவர்னர் சக்திகாந்த் தான் சொல்றாரு. அப்ப நீங்க வந்து நாங்க வந்து கோரிக்கையை தான் வச்சோம், நீங்க அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத உங்க வேலை அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியும். அப்ப மக்கள் வீட்டுல இல்லாம மக்களை வெளியே கொண்டு வரதுக்கு அரசாங்கமே இது ஒரு மறைமுகமா தூண்டுற வேலையா இல்லையா? இப்போ அவன் பேங்க்ல இருந்து போன் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், நீங்க 3 மாசம் இஎம்ஐ கட்டலாம் ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிருவான், ஒரு ஹவுசிங் லோன் கட்டலன்னா வீட்டை ஏலம் விட்டுருவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது எப்படி மக்கள் அப்புறம் பொறுமையா வீட்டுக்குள்ள இருப்பாங்க? இதற்கான தீர்வு அரசாங்கம் தான் சொல்றோம். இன்னைக்கு வந்து லாக்டவுன்ன்றதை அரசாங்கம் அறிவிச்சிருக்கும் போது அப்ப வீட்டுக்குள்ள மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குரிய தேவைகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை தானே. இந்த இஎம்ஐ பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா கிட்ட வருங்காலத்துல வந்து பெருசாகும் கண்டிப்பா. தொழில் நிறுவனங்கள்ல வேற எந்தெந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த நிறுவனங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த தொழில் நிறுவனங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, உற்பத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுமே பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. உற்பத்தி வந்து மிகப்பெரிய தடையா இருக்கு. ஏன்னா வந்து லாக்டவுன் அறிவிச்சோன்னா எல்லா கடையும் லாக்டவுன் அப்படின்னு சொன்ன உடனே அனைத்து கம்பெனிலையும் வேலை செஞ்சவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. வெளிமாநிலத்துல இருந்தவங்க முக்காவாசி அவங்க நாட்டுக்கு திரும்பி அவங்க ஊருக்கு போய் திரும்பி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கம்பெனியை திறந்து வேலை செய்யுங்க அப்படின்னா கூட நீங்க வேலையை வாங்குறதுக்காகனா ஆட்கள் இல்ல. ஒரு வண்டி நீங்க வந்து அதாவது இன்னைக்கு போக்குவரத்து அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரது கூட டிரைவர்கள் கிடைக்காம தட்டுப்பாடு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மளிகை பொருட்களை கூட
வந்து கடைக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் போட்டு ஏஜென்சி மூலமா வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஏஜென்சியுமே செயல்படல, கம்பெனில தேவைன்னா நம்ம போய் எடுத்துக்கலாம் அந்த நிலைமைதான் இருக்கு. இன்னைக்கு வந்து போக்குவரத்து பொருட்கள் கொண்டு வரதுல மிகுந்த மந்தமான நிலைமையில இருக்கு. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை செய்வாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக்கு ஒரு மார்க்கெட் ரேட், அன்னைக்கு இருந்த மார்க்கெட் ரேட் ஒன்னா இருக்கும், திரும்ப நாளை கம்பெனி திறக்கும் போது என்ன மார்க்கெட் ரேட்டுக்கு வரும்ன்றது தெரியாது. இது வந்து இப்ப நம்ம கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியில வந்து நம்ம மிகப்பெரிய வீழ்ச்சியிலதான் இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வியாபாரிகள் சங்கத்துடைய ஒரு பிரதிநிதி சரிங்களா, நீங்க வியாபாரிகள் சங்கத்துல இருக்கீங்க, வேலைக்கான உத்தரவாதத்தை உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? ஒரு 500 பேர் வச்சு பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்திருந்தவங்க, ஒரு 100 பேர் வச்சு சூப்பர் மார்க்கெட் நடத்தினவங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ்ல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் வேலைக்கான உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா? இல்ல அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேலைக்கான உத்தரவாதம்னா இப்ப வேலை செஞ்சவங்களே இப்ப வந்து வேலைக்கு ஆள் வரலன்றதான் பிரச்சனை. என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா படித்தவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். படிக்காதவங்களுக்கான வேலைக்குரிய தட்டுப்பாடு, என்னைக்குமே டிரைவர்களுக்கான தட்டுப்பாடு, கடையில வேலை செய்யறவங்களுக்கான தட்டுப்பாடு, மூட்டை தூக்கலான தட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து தட்டுப்பாடு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு யாருக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இளைஞர்களுக்கு தான் கம்பெனில வந்து வேலை கிடைக்காம இருக்கும். மற்ற சாதாரண இளைஞர்கள் வந்து வேலை வந்து தமிழ்நாட்டுல முழுக்க கிடைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வேலை அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் வட மாநிலத்துல இருந்து வந்து நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. நீங்க வேலை கொடுக்கறது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. அரசுக்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அரசு எங்களுக்கு வியாபாரிகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்குது, எதுவுமே செய்யலையே, இப்ப டோல் பிளாசாவில கூட கட்டணத்தை உயர்த்திட்டாங்களே அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடியவங்க, அந்த இப்ப வந்து எல்லாரும் லாக்டவுன்ல வீடுகள்லாம் முடங்கி இருக்காங்க, மிகப்பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் போன்ற ஒரு நிறுவனங்கள் எல்லாம் கூட மூடப்பட்டிருக்கிறது. உங்களால் அதாவது அதாவது உங்களுடைய பணியாளர்களுக்கு சம்பளத்தை நீங்க முறையா கொடுத்துருக்காங்களா எல்லா நிறுவனங்களும், அது நடந்திருக்கா? இல்ல அதான் நான் சொல்ல வரேன், போன மாசம் வரைக்கும் எல்லா கம்பெனிகளையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து சம்பளம் போட்டோம், எல்லாருமே போட்டோம். இப்ப திரும்ப அடுத்த மாசம் இப்ப இது வந்து ரெண்டாவது மாசம் நம்ம போடும் போது நீங்க வந்து எல்லா வகையிலயும் நீங்க எங்களை தடுத்து வச்சுட்டு பேங்க் சைட்ல இருந்து எங்களுக்கு லோன் கட்ட சொல்றீங்க, ஆபீஸ் திறந்தவொன்னே கரண்ட் பில் கட்ட சொல்றீங்க, எல்லாத்தையும் கட்ட சொல்லி சம்பளமும் போட சொன்னா எங்களுக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வரும் நீங்களே சொல்லுங்களேன். ஒரு தனியார் நிறுவனம்ன்றது வந்து எங்கேயுமே இப்ப நாங்க வந்து பணத்தை கட்டுக்கிட்ட அடிக்க வச்சு இல்லை, நாங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கிதான் இன்னைக்கு வந்து ஒரு கடையை நடத்திட்டு இருக்கோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல ஒரு பாத்திர கடையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கடையா இருந்தாலும் எல்லாருமே ஒரு லோன் மாதிரி தான் வாங்கி இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த லோன்ல இருந்து கூட எங்களுக்கு விலக்கு அளிக்காம எந்த ஒரு விலக்கு, அதான் சொல்றேன் அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யலன்றது இதுலதான் சொல்லுவேன். ஒரு லோன்ல விலக்கு கிடையாது, ஒரு இஎம்ஐல விலக்கு கிடையாது, ஒரு வாகன கடன்ல விலக்கு கிடையாது, ஒரு கரண்ட் பில்ல எக்ஸ்டென்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா எங்க கிட்ட இருக்க பணியாளர்களுக்கும் நாங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசு எங்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு யோசிச்சு பார்க்கும் போது, ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல. டோல் பிளாசாவில அதிக கட்டணங்கள் இப்ப வசூல் பண்றதை வந்து முறைப்படுத்தியிருக்காங்க, அந்த கட்டண உயர்வை வந்து நமக்கு பட்டியல் போட்டு காட்டியிருக்காங்க. இதனால வந்து அத்தியாவசிய பொருட்கள் தக்காளியோ வெங்காயமோ போன்ற பொருட்கள் வந்து பயணிச்சு அங்கிருந்து கொண்டு போறதுனால விலையேற்றம் அதிகமாயிருக்கா என்ன இந்த ரெண்டு நாட்கள்ல? இந்த டோல் பிளாசா நிச்சயமா வந்து இது வந்து ஒரு விலையேற்றத்தை கொண்டு வரும். காரணம் என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே ஒரு வண்டி போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோல் பிளாசால மட்டும் ஒரு 5000-6000 கட்ட வேண்டியது வருது. நம்ம நினைப்போம் டோல் பிளாசா என்னன்றது நினைப்போம். கடந்த காலங்களில் நம்ம டோல் பிளாசா கட்டிதானே இதையெல்லாம் கொண்டு போயிருக்கோம். கடந்த காலங்களில் நம்ம டோல் பிளாசா கட்டி கொண்டு போனோம், மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குரிய சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு, அவங்களுக்கான வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, அவங்க அரசாங்கத்துடைய கையை எதிர்பார்த்து நிக்கல. இன்னைக்கு வந்து வீட்டுல லாக்டவுன்ற பேர்ல நீங்க 40 நாள் அவங்களை நம்ம சிறை வைத்த கதையா தான் நம்ம வச்சிருக்கோம். நீங்க வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தா போலீஸ் அடிப்பாங்க, பைக்க சீஸ் பண்ணுவாங்க. நீ கிட்டத்தட்ட எத்தனை 2 லட்சம் வாகனத்துக்கு மேல சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க காவல்துறையினர். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் நீங்க மக்களுக்குள்ள வந்து பாரத்தை ஏற்ற வகையில் நம்ம செயல்பட்டு இருந்தா மக்கள் எப்படி நீங்க வீட்டுக்குள்ள அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்ன பொறுத்த அளவுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கருத்தை சொல்றேன், இந்த லாக்டவுன் தொடரும் பட்சத்தில் தமிழ்நாட்டுல வந்து திருட்டு கொள்ளைகள் போன்ற சம்பவங்கள் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லாக்டவுன் வந்து தொடர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல திருட்டு கொள்ளைகள் போன்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கும். ஏன்னா மக்கள் வந்து பசி பட்டினல போயிட்டு இருக்காங்க, அவனுக்கு அடுத்த வந்து வேற என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. அடக்கமான குற்ற சம்பவங்களை விட இப்ப குறைஞ்சிருக்கிறது, 76% குறைஞ்சிருக்கிறதா அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்களே காவல்துறை. கொலைகள் குற்ற செயல்கள் குறைஞ்சிருக்கும், செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா திரும்ப இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மக்கள் பசி பட்டினியால் வாடினார்கள் என்றால் அவங்களுக்கான உணவு தேவைக்காண்டி அவங்க கண்டிப்பா அந்த வேலைகளை செய்ய வேண்டி வரும். ஏன்னா வந்து இன்னைக்கு குடிசை பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு மிகுந்த தட்டுப்பாடா இருக்கு. 1000 ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும் நீங்களே சொல்லுங்க. ஒரு கட்சியில ஒண்ணுமே இல்லை, நான் கேட்கறேன், ஒரு கட்சி எலெக்ஷன்ல நிற்கும் போது வீடு வீடாக கொண்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போட சொல்லி ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு 1 மணி நேரத்துல அந்த கட்சிக்காரங்க செஞ்சு முடிச்சிடறாங்க. ஆனா அந்த ரேஷன் கடையில கொடுத்த 1000 ரூபாயை கொண்டு சேர்க்கறதுக்கு 1 வாரம் ஆயிருக்குங்க. அப்ப எவ்வளவு ஒரு அவலமான நிலையில நம்ம அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு பாருங்க. அதாவது வந்து எந்த இடத்துல நம்ம வேகமா செயல்படும் முதல்ல 1000 ரூபான்றது பத்தாது. ஏன் அந்த கட்சிக்காரல ஒண்ணு இல்ல, ஒரு கட்சிக்கார எடுத்து ஒரு கவுன்சிலர் வச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்து அவங்க குடும்பம் நடத்த சொல்லுங்க பாப்போம். மே 3க்கு பிறகு லாக்டவுன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை லிப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
நம்ம இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பி வர எவ்வளவு காலம் எடுத்துப்பீங்க வியாபாரி? குறைஞ்சபட்சம் இந்த இயல்பு நிலை நம்ம வந்து மீண்டும் பழைய இயல்பு நிலை திரும்பி வர கண்டிப்பா இந்த வருஷம் ஃபுல்லா இயல்பு நிலை, அடுத்த வருஷம் தான் நம்மளால வர முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 40 நாள் தொய்வுன்றது நம்ம வந்து எதிர்பார்க்காத விஷயம். நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்றது மட்டும் இல்ல, நாங்க அரசாங்கத்தை எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம்ன்றத நாங்க சொல்ல வரோம். ஏன்னா இந்த 40 நாள் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப அடுத்து வந்து பள்ளிகள் திறக்கும், பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்டணும், மக்களுக்கு வந்து பெரும் சுமையா போயிட்டு இருக்கும். மீண்டும் 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 அவங்க வந்து கடன் வாங்கிட்டு போற நிலைமையிலதான் போகுமே தவிர்த்து எந்த ஒரு வகையிலையும் அரசு உங்களுக்கு வந்து தளர்வு கொடுக்கல. கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க இருக்காங்கன்றது ஒண்ணு, என்னொன்னு நம்பிக்கையான முறையில முதல்ல இந்த இஎம்ஐயா சொல்லியிருந்தாங்க, அதுவும் கொடுக்கல. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 40 நாள் ஊரடங்குனால கண்டிப்பா நம்ம ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பின்னோக்கி போனாலும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து மக்களை வந்து பாதிச்சிருக்கு. கடைசியா ஒரு கேள்வி சார், இந்த சிறு குறு தொழிலாளர்கள் வியாபாரிகள் அவங்களுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு சார்? இல்ல, இன்னைக்கு மளிகை கடைக்காரங்களும் காய்கறி கடைக்காரங்களும் மட்டும் தான் திறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி ரோட் சைட்ல வேலை வியாபாரம் பண்ணிருந்த வியாபாரிங்க, மத்தபடி சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருந்தவங்க, டீ கடை வச்சிருந்தவங்க, இவங்களோட நிலைமைலாம் மிகுந்த பரிதாபமான நிலைமைகள் இருக்கு. ஏன்னா வந்து சொல்றேன்ல, இன்னைக்கு கடையை திறந்தாலே கையில ஒரு 30,000-40,000 இல்லாம நம்ம திரும்ப கடை திறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருந்தவங்க இப்ப 2 மாசமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும் போது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. எப்படி அவங்க கடை திறந்து ரன் பண்ண போறாங்கன்றதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்குதான் நாங்க அரசாங்கத்துல என்ன கேட்டுட்டு இருக்கோம், குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்க. இப்ப இந்த வாடகை வந்து அவங்க ஓனர் தான் தள்ளி வைக்க முடியும். இந்த கரண்ட் பில் சம்பந்தப்பட்ட, இந்த இஎம்ஐ சம்பந்தப்பட்டதெல்லாம் அரசாங்கத்து கையில இருக்கு. அதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு தளர்வு கொடுத்தாங்கன்னா இந்த 40,000 ரூபாய் இல்லாம தான் கடை திறக்க முடியும் பாத்தீங்களா. அவங்க ஒரு 10,000-15,000 ரெடி பண்ணிட்டு கூட சின்ன சின்ன கடைகள் எல்லாம் திறந்துருவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நினைச்சா மிகுந்த வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா வந்து கோடிக்கணக்கில் போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க எங்களுக்கே சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கே இந்த நிலைமைனா இப்ப அவங்க அதே மாதிரி இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். பல பிரச்சனைகள் இருக்கு. எளிய முறையில திரும்ப மீண்டும் கடையை திறந்து சகஜ நிலைமைக்கு வரதுக்கு குறைஞ்சது இன்னும் 3 மாத காலம் ஆகிவிடும். அனைத்து கடைகளையும் திறக்கணும். ஏன்னா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இந்த லாக்டவுன் வந்து நம்மளை அந்த பாடுபடுத்திருக்கு. இந்த வைரஸ் வந்து உங்களுக்கு திறந்தாலும் பழைய வியாபாரம் இருக்காது நிச்சயமா. ஏன்னா மக்கள் கையில பணப்பழக்கம் சுத்தமாக இல்லை. அவங்க வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட பணப்பழக்கம் இல்லை. பணப்பழக்கம் இல்லாத போது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க உடனடியாக வாங்குறதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் எதா இருந்தாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த கட்டமா அனைத்து வீடுகளிலும் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுற வேலை இருக்கும். தொடர்ந்து வந்து அவங்க சிக்கலுக்குள்ள ஆகிற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்குதே தவிர்த்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் எங்களை பொறுத்தளவுக்கு தெரியுது. இந்த சுங்க கட்டண வசூல் அதிகப்படுத்தினது, அதே போல வியாபாரிகள் எந்தெந்த நிலைகள்ல இந்த 28-30 நாட்களா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த 40 நாள் ஊரடங்கு எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதற்கு பிறகு எப்ப மீண்டு வர போறோம் அப்படின்றது வந்து தெரியாத ஒரு கேள்விக்குறியாதான் இருந்த நிலையில வியாபாரிகள் பாதிப்பை என்னன்றதை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. நேர்களுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். மிக்க நன்றி திரு கே எஸ் எம் கார்த்திகேயன். எல்லா நிலைகளும் மாறி நம்ம மீண்டு வருவோம், நம்பிக்கையோடு ஒற்றுமையோடு இருப்போம். நன்றி. நிச்சயமா தமிழ்நாடு மீண்டும் நல்ல நிலைமைக்கு வர முடியும் எதிர்பார்க்கிறேன். நன்றி. நன்றி.